ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் திவாலி ஸ்பெஷலாக வாழைக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே கிறிஸ்பினஸ் டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள், இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ அந்த மாதிரி வாழைக்காய் வந்து நல்லா ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ அதே மாதிரி ஸ்லைசஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக தான் ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளேயும் சீக்கிரமாக வேகும். பேசிக்காக பஜ்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு பேட்டர் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மிக்சிங் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். இது வந்து காமன். இந்த மிக்சிங்கில் நம்ம எந்த வெஜிடபிள் வேணால் டிப் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வரும். ஸோ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலை மாவு ஒரு கப் நான் எடுத்துக்கிறேன், சோடா உப்பு குவார்ட்டர் டீஸ்பூன் அதாவது குக்கிங் சோடா, பெருங்காயத்தூள் குவார்ட்டர் டீஸ்பூன், இட்லி மாவு 2 அல்லது 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதாவது பச்சரிசி மாவு சில பேர் ஆட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, அது இல்லைன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட சீக்ரெட். ஏன்னா இட்லி மாவு நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அதிகமாக போட்டக்கூடாது, 2 அல்லது 3 டீஸ்பூன் மட்டும் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. கேசரி பவுடர் 1 பிஞ்ச், உப்பு தேவைக்கேற்ப, குக்கிங் ஆயில் வந்து தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன். இவ்வளோதான் பேசிக் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு கடையில் ரெடி பண்ணுற மாதிரி சூப்பரான பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இட்லி மாவு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கோங்க. சோடா உப்பு, இது குக்கிங் சோடா, ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேசரி பவுடர், இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்ச ஆட் பண்ணிக்கோங்க, 1 பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் ஒரு ஸ்பூனில் கூட நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இந்தளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும், ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இந்த கேப்பில் கடாய் வச்சு உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயிலை வந்து நம்ம நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி மிதமான சூட்லேயே வைங்க, ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். ஸோ எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ நான் வந்து வாழைக்காவை எடுத்து ஒவ்வொன்றா டிப் பண்ணி போட போகிறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ஹீட் வந்து மீடியமாக தான் இருக்கணும். லோலையும் வச்சிட வேண்டாம், ஹையிலையும் வைக்க வேண்டாம். ஏன்னா லோவில் வச்சோம் அப்படின்னா ஆயில் அது குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியமாக வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனொட்டி இதை எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. ஸோ நான் எடுத்துட்றேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அது எவ்வளோ கிறிஸ்பினஸோடு இருக்குதுன்னு. பாருங்க இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி மீதம் இருக்க பஜ்ஜீஸும் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை டிப் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க போட்டோட்டி நல்லா பஃபியாக வந்திருக்கு. ஸோ நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு அது கிறிஸ்பினஸோட இருக்குன்னு.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திவாலிக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைக்காய் மற்றும் உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி. ஸோ நான் இதை வந்து இப்போ உங்களுக்கு பிச்சு காமிச்சிட்றேன், அது எந்தளவு சாஃப்ட்னஸோடு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. உள்ளே பாருங்கள், நல்ல ஜூஸியாக சாஃப்ட்னஸோடு இருக்குது, வெளியில் நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எந்தளவு நல்லா வந்திருக்கு அப்படின்றது. அதே மாதிரி உருளைக்கிழங்கை நான் காமிச்சிட்றேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு பஜ்ஜியுமே நல்லா கிறிஸ்பியாக பஃபியாக வந்திருக்கு. நம்ம ரொம்ப தின்னாக ஸ்லைசஸ் பண்ணனால உள்ளேயுமே சீக்கிரம் வெந்துடும். ஸோ நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த திவாலிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். இந்த தீபாவளி வந்து ரொம்ப சேஃபாக ஸ்வீட்டோட கொண்டாடுங்க. ஹாப்பி திவாலி டு எவ்ரி ஒன். நான் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.